வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிறுஞ்சின தகவலை பகிர்வது டாக்டர் கமல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கம்பெனி தான், பவர் கிரிட் அப்படின்னு சொல்லி, பவர் ஜென்ரேஷன் அந்த கார்பரேஷன் தான். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்பெஷலி டிப்ளமோ படித்தவங்களுக்கு, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மூணு விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேட்டகரி டிகிரி வைஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும் இருக்குது. என்ன டேர்ம்ஸ்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணி கேட் மூலமாக ஜாயின் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து கேட் இல்லாமல் ஜாயின் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்ற மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ நினச்சிங்க உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ்ஃபுல்லாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூகுளில் பவர் கிரிட் அப்படின்னு போட்டிங்கன்னா, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களுடைய இது வரும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பணகுளம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ சதர்ன் ரீஜனுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவர் கிரிட் வெப்சைட் உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்களுடைய கேரியர்ஸ் அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டு ஓப்பனிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என்னென்னு ஒன்று சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் ஆல் இந்தியா பேசிஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனல் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ட்ரெயினி த்ரூ கேட் 2023 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரீஜினல் ஓப்பனிங்ஸு, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டிப்ளமோ ட்ரெயினிங் எலக்ட்ரிக்கல் சிவில் எலக்ட்ரானிக்ஸ் ரீஜியன் கார்பரேட் சென்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணு தப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிப்ளமோ, இது வந்து கேட் தேவையில்லை. ஃபஸ்ட்டு இதை நான் என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார்வர்டு இது வரும். இதில் வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு 9th December கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு, இது லாகின் பண்ணுறதுக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது என்னன்றது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்தன் ரீஜியன், அது NR1 NR2 NR3 ER ஈஸ்டர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன், சதர்ன் ரீஜியன் 2. ஸோ சதர்ன் ரீஜியன் 1 வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா பார்ட் இருக்குது. சதர்ன் ரீஜியன் 2 வந்து கேரளா, தமிழ்நாடு, பார்ட் ஆஃப் கர்நாடகா இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சதர்ன் ரீஜியனை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா இருக்குன்றதுனால பண்ணலாம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை வந்து டிப்ளமோ ட்ரெயினி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. இது வந்து உங்களுடைய அதிகபட்ச வயசு 27 இருக்கணும் இந்த டேட்டுக்கு. அதேமாதிரி கேண்டிடேட் எப்போ பிறந்து 96 அப்புறம் 2004 முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு லெவல் வந்து S1 கிரேட் கம்ப்ளீஷன், 1 இயர் ட்ரெயினிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நீங்கள் எலக்ட்ரிக்கல், பவர் எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே முடிச்சிருக்கோம், சிவிலை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், CE அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூஷனு மினிமம் 70% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஹையர் டெக்னிக்கல் எஜுகேஷன் BE BTEC ஆர் வித்தவுட் டிப்ளமோ அவங்கெல்லாம் வந்து அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அதேமாதிரி டிஸ்டன்ஸ் மோடில் இருந்தாலும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லேயும் EEனா எலக்ட்ரிக்கல், ECனா எலக்ட்ரானிக்ஸ், CEனா சிவில். இதில் வந்து போஸ்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம மெயினாக பார்க்க போகிறது சதர்ன் ரீஜன் 2 தான். இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோட் 216, மொத்தம் 25 வேகன்சி இருக்குது. அதை ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க, அன்ரிசர்வ்டு, OBC, SC, ST, EWS மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் DX சர்வீஸ் மேன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி, அதில் அன்ரிசர்வ்டு 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OBC 2, அப்புறம் ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டி 1, எக்ஸ் சர்வீஸ் மேன் 1ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதர் டிஸ்ட்ரிக்டில், அதர் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ தமிழில் இருந்தாலும் அவங்க வந்து இந்த கண்டென்ட் எல்லாம் பார்த்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஈவன் உங்களுக்கு வந்து அந்த சப்டைட்டில்ஸ் கூட இங்கிலீஷில் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பர்சன் வித் டிசபிலிட்டி என்னன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி காம்பன்சேஷன் சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
செலக்டட் கேண்டிடேட்க்கு வந்து 27,500 பர் மந்த் ஸ்டைஃபன் மட்டுமே கொடுக்குறாங்க. டிப்ளமா முடித்தவங்களுக்கு 27,500 ஒரு நல்ல பே. நீங்கள் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் S1 முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பே ஸ்கேல் வந்து 25,000 3% இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட் தான், இது ஷார்ட் அண்ட் லாங் டேர்ம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உண்டு, ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் எல்லா ரிலாக்ஸேஷன் உண்டு. நான் ஃபுல் இதையும் படித்தேன் அப்படின்னா வீடியோ வந்து டைம் ஆகும். ஸோ ரிசர்வேஷன் உண்டு, ஓபிசிக்கு 3, எஸ்சிஎஸ்டிக்கு 5, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. எல்லா ரிலாக்ஸேஷனும் உண்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதணுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க, அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரிஸ் அந்த மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் மார்க் நெகட்டிவ் மார்க் உண்டுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மினிமம் பர்சன்டேஜ் குவாலிஃபைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி எடுப்போன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணால் எங்களோட வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் டே சிங்கிள் செஷன் அப்படின்ற மாதிரி எனி ஒன் ரீஜன்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஏதாவது ஒரு ரீஜன் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக. உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர், அப்புறம் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், உங்களுடைய டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸு, உங்களுடைய யாராவது நீங்கள் கவர்மெண்ட் இருந்தீங்கன்னா அதுக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சைஸில் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை அதேமாதிரி உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டும் உங்களுக்கு இருக்குது. 250,000 ஓபிசி ஜென்ரல் பண்ணணும், 1,25,000 எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி பண்ணணும். டெஸ்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம பெங்களூர், சென்னை, கொச்சி இதுதான் வந்து சதர்ன் ரீஜனுக்கு இருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னதாக கொடுத்துருக்காங்க, மினிமம் 18 வயசு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ, அதாவது டிப்ளமோ இல்லாமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலான்னு இருக்காங்க. சிஜிபிஏ ஓஜிபிஏ கன்வென்ஷன் அதுக்கான டெக்னிக்கல் என்ன நாம்ஸ் அதெல்லாம் அடாப்ட் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்குலாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 31-12 தான் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமேன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வேகன்சி வந்து ரீஜியன் ஸ்பெசிஃபிக் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செப்பரேட் காமன் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட், ஓப்பனிங் டேட் வந்து 9-12 இது ஓப்பன் ஆகுது. இது க்ளோசிங் டேட் வந்து இந்த மாதம் 31 க்ளோஸ் ஆகுது. கட் ஆஃப் வந்து எல்லாமே 31 தான். அட்மிட் கார்டு எல்லாமே வந்து நாங்கள் பின்னாடி நோட்டிஃபை பண்ணோன்ட்ருக்காங்க. ஸோ இது டிப்ளமோ முடிச்சுட்டு, ஈவன் நீங்கள் பிஇ முடிச்சிருந்தாலும் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ யார் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஒரு ரெகுலர் ஜாபு, மினிமம் பேசிக்கே 25,700 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇலாம் முடிச்சிருந்தா கூட இன் ஃபியூச்சரில் அங்கேயே உள்ள வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட் போகும். அது உள்ளே போய்ட்டு நீங்கள் என்னென்ன கண்டிஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு டிக் அடிச்சுட்டு உங்களுடைய ரீஜனை நீங்கள் சதர்ன் ரீஜன்னா சதர்ன் ரீஜன் 2 சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ரீஜனோ அந்த ரீஜன்காரங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஇ டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சிருந்த கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம், நல்ல சம்பளம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த கேட் மூலமாக அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் இண்டியா இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த கேட் மூலமாக என்னன்றதை கொடுத்துருப்பாங்க. இதில் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றதை கொடுக்கல, இது அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அவங்க வந்து சீக்கிரமாக சொல்லுவாங்க எப்போ அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேட்டை பேஸ் பண்ணி, அதாவது இன்ஜினியரிங் ட்ரெயினி 2023 இந்த கேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். வெறும் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிவில், எலக்ட்ரிக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே உண்டு. நம்பர் ஆஃப் வேகன்சி எதுவுமே அவங்க இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் வந்து என்னென்ன வேகன்சி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40,000 உங்களுக்கு பேசிக் பே ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடிஏ ஹெச்ஆர்ஏ 12% ப்ரீக் இதெல்லாம் உண்டு. இது ஒரு நல்ல சம்பளம். இதுக்குமே பாண்ட் எல்லாமே உண்டு. இது 500,000 அப்புறம் 2,50,000 மாதிரி கொடுக்கணும். ஸோ உங்களுடைய கேட் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு அப்ளை பண்ணி கேட்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கேட் எப்போ பண்ணுன்னா 30th August நீங்கள் கேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த 30th September 7th October 2022 இதெல்லாம் ஆல்ரெடி நடந்திருக்கும். இந்த அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க. பவர் கிரிட் வந்து 16th January 2023 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்.
நாங்கள் டென்டேட்டிவாக 16 ஜனவரி கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 18 பிப்ரவரி. ஸோ கேட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி எழுதி நல்ல ஸ்கோர் வச்சுருக்கீங்களோ வர ஜனவரி 16ஆம் தேதி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 18 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும், தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது பேசிக் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000 மேலே வரும். இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். யாராவது கேட் எக்ஸாம் எழுந்தீங்கன்னா இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ரெகுலர் ஜாப் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. இது வந்து இன்ஜினியர்ஸ் ட்ரெயினியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு E1 கிரேட் அந்த மாதிரி கிரேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குது. ஆனால் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ திரும்பி திரும்பி சொல்கிறேன், பிஇ படித்து முடிச்சுட்டு உடனே கேட் எழுதுனீங்கன்னா நல்ல நல்ல பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் நிறையா ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் வந்து டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்புறம் டேட்டட் 18 நவம்பர் இது மாதிரி ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் டு அப்ளை 10 தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வேகன்சிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிவில் இல்லை, மெக்கானிக்கல் இல்லை, பட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களுக்கு போடுவாங்க. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே வேணாலும் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ போஸ்ட் ஐடி ஒவ்வொன்றுக்கும் அவங்க ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அதில் பார்த்துங்க. அதில் சம்பளமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து 30,000 3% இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ மினிமம் கான்ட்ராக்ட்ன்றது மேபி உங்களுக்கு ஒரு 2 இனிஷியலாக வந்து ஒரு 2 இயர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன்லாம் அவங்க என்ன கண்டிஷன்ஸ்ன்றதை நீங்கள் டீட்டெயிலாக இதில் படிச்சுங்க. இதுவுமே ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த 3 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மெயினாக சிவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு. அதுவும் ஒரு பெரிய பவர் செக்டார் யூனிட்டில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்போஷருக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹோப் சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.